மகனாக மிகவும் நெருக்கமாக இருந்தவன் தான் ஷைத்தான் இபிலீஸ். அந்த ஷைத்தானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள சொந்த கோபம் எதுவும் கிடையாது. அந்த ஷைத்தான் ஜினா செய்ததாகவோ, அந்த ஷைத்தான் களவெடுத்ததாகவோ, அந்த ஷைத்தான் ரீபத்து பேசியதாகவோ, அந்த ஷைத்தான் வேறு வேறு என்னென்ன பெரும் பாவங்கள் இருக்கிறதோ அந்த பெரும் பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த இபிலீஸை தண்டிக்கவில்லை, ஷைத்தானை தண்டிக்கவில்லை. அப்படி செய்ததாக நமக்கு வரலாறும் கிடைக்கவில்லை. என்றாலும் இபிலீஸை அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானின் நரகவாதியான இந்த ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும், ஒவ்வொரு மதரசாக்களிலும், ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலும், ஒவ்வொரு திக்ரு மஜ்லிஸுகளிலும் ஷைத்தானை விரட்டுகிறார்களே, ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்களே. என்ன காரணம் தெரியுமா? அந்த ஷைத்தான் அல்லாஹுவோடு மஹப்பத்து வைக்கவில்லை. ஷைத்தான் வணங்கியதெல்லாம் வெறும் கடமைக்காக, அல்லாஹ் சொன்னதனால் நாங்க மஹப்பத்து நான் வணங்குகிறேன் என்று நினைத்தானே தவிர அல்லாஹுவோடு பரிபூர்ண மஹப்பத்து வைத்திருக்கவில்லை. கடைசியாக எத்தனையோ தடவை அல்லாஹு தஆலா இபிலீஸுக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தான். கடமைக்குத்தான் செய்தார். இப்ப நாங்க திருமணம் முடிக்கிறோம், கடமைக்காக மனைவியை காப்பாத்த கூடாது. மனைவியோட ஒரு பரிபூர்ண அன்பு வர வேண்டும், பரிபூர்ண பாசம் வர வேண்டும். தாய் தகப்பனோட எங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தாங்களே என்ற பாசம் வர வேண்டும். ஊருக்கு காட்டுவதற்காக வேண்டி, மனிதர்கள் குறை சொல்லுவாங்க என்றதுக்காக வேண்டி உம்மா வாப்பாவோட முகப்பத்தாக இருந்தால் அதுக்கு பெயர் முகப்பத் அல்ல, ஒரு கடமைக்காக பெற்று வளர்த்ததுக்காக கடமைக்காக முகப்பத்து வச்சிருக்கிறார், அதுக்கு பெயர் முகப்பத் அல்ல. கல்யாணம் முடிச்சதுக்காக மனைவியோட இவர் சில சில விஷயங்கள்ல ஒத்துக்கொண்டு போகிறார், அது கடமைக்காக மஹப்பத்தில் அல்ல. அதே போல பிள்ளைகளோடும் தனிப்பட்ட மஹப்பத்து நமக்கு வர வேண்டும். நமது பிள்ளைகளை விட, மனைவிமார்களை விட, தாய் தகப்பனை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை அதிகப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாங்கள் பரிபூர்ண முஃமின் அல்ல என்று புகாரி ஷரீபிலே சொல்லப்பட்டதற்கு காரணமே அவர்களை நினைக்கும் போதெல்லாம் கண் கலங்கி மனம் உருகி நன்றி செலுத்தும் நோக்கத்தோடு அவர்களை கல்விலே அப்படியே அவர்களுடைய ரூபத்தை எடுத்து அவர்கள் மீது சலவாத்து சொல்லி கியாமத்து நாளில் இவர்களை எப்பதான் சந்திப்போம், இவர்களை இந்த உலகத்தில் கனவிலே பார்க்க மாட்டோமா, அல்லது நம்முடைய கல்பை பரிசுத்தப்படுத்தி விழிப்பிலே பார்க்க மாட்டோமா என்ற ஆசையும் அவாவும் எங்களுடைய கல்விலே இருக்க வேண்டும் என்பதுதான் மஹப்பத்திற்குரிய அடையாளம். எனவே அந்த இபிலீஸ் கடமைக்காக வேண்டி அல்லாஹுவை வணங்கினான் பல லட்சக்கணக்கான வருஷம். கடைசி பரீட்சை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரதிநிதியாக அல்லாஹு தஆலா படைச்சி இபிலீசுக்கு மட்டுமல்ல எல்லா மலக்குகளுக்கும் இபிலீசும் உட்பட அல்லாஹு தஆலா சுஜூது செய்ய சொன்னான். எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள் இபிலீஸை தவிர. ஏன்? அந்த இபிலீசுக்கு அல்லாஹுவோடு ஒரு மஹப்பத்து கிடையாது. கடமைக்குத்தான் செஞ்சேன், இப்ப அறிவை போட்டு பார்க்கிறாரு, நான் அல்லாஹ்வை மட்டும் தான் சுஜூது செய்வேன், ஆனால் சொல்பவன் அல்லாஹ், எனவே அவன் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அல்லாஹ் மீது பரிபூர்ண மஹப்பத்து இபிலீசுக்கு இருந்தால் மலக்குகளை போல சிந்திக்காமல் மஹப்பத்தின் உச்ச நிலையில் தலையை கீழே கொண்டு போயிருப்பான். அந்த மஹப்பத் இல்லாததனால அவருடைய அறிவு அவருக்கு பெரியதாக ஆகிவிட்டது. அறிவை பாவிச்சிட்டு சொன்னார், யா அல்லாஹ், இவர் வெறுமனே மண், நான் நெருப்பு, மண்ணும் நெருப்பும் ஒண்டா, மண்ணும் நெருப்பும் சமமா, எனவே நெருப்பு எந்த நேரமும் மேலதான் போகும். ஒரு நெருப்பு திரிய பத்தேச்சாலும், லைட்டரை பத்தேச்சாலும், கேஸ பத்தேச்சாலும் நெருப்பு மேலதான் போகும், எங்களுக்கு தெரியும் அது. ஆனால் மண் எப்பொழுதும் கீழே தான் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய எல்லாரும் மிதிக்கக்கூடிய இந்த மண்ணை நெருப்பு சுஜூது செய்கிறதா என்று அல்லாஹுவுடைய மஹப்பத்து இல்லாததனால் கடமைக்காக வேண்டி செஞ்சு கொண்டு வந்தாரு. இப்ப பார்த்தாரு இவருக்கு பெருமை வந்துட்டது. பெருமை வந்த உடனே மஹப்பத்து மறைஞ்சிட்டது. மஹப்பத்து இருந்தால் பெருமை வரமாட்டாது. மஹப்பத்து இருந்தால் பெருமை அழிந்து போய்விடும், ஒளிந்து போய்விடும்.
மஹப்பத்து எப்ப இல்லையோ அவர் தற்பெருமையில் நான் என்ற மமதையில் தடுமாறுவார். எனவேதான் அந்த இபிலீஸ் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு சொல்ல வந்திருக்க கூடிய ரிப்ரசன்டேட்டிவ், அவர்களுடைய பிரதிநிதியான ஹலீஃபா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மதிக்காததுதான் ஒரே ஒரு குற்றம். இபிலீஸை வெறுத்து ஒதுக்கி நரகவாதியாக தள்ளியதற்கு காரணம் என்ன தெரியுமா? இபிலீசுடைய பெரும் பாவ செயல்கள் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுஜூது செய்யாதது. எனவே நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம், அல்லாஹ் சுன்னத்தினாலதான் பின்பற்றுகிறோம், அவங்கள் மீது தனிப்பட்ட மஹப்பத்து இல்லை என்று நாங்க நினைச்சிட்டோம்டா ஈமான் போய்விடும். அவர்கள் மீது சலவாத்தி சொல்றோம், நாங்க நோன்பு பிடிக்கிறோம், எல்லா அமல்களையும் செஞ்சு வருகிறோம், ஆனா அல்லாஹ் சொன்னதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்து வச்சிருக்கிறேன். தனிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி யோசிச்சு பார்த்தா அவங்களும் அல்லாஹ்ட அடியான் தானே, அவங்களும் அல்லாஹ்ட அடிமைதானே, அவங்களும் சாதாரண மனிதன் தானே. எனவே அப்படி தனிப்பட்ட முறையில் அவர்களை தூக்கி மேலே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் சொன்னதனால நாங்க அவர்களை தூக்கி மேலே வைப்போம் என்று தனிப்பட்ட மஹப்பத் இல்லாமல் கடமைக்காக வேண்டி அவர்களை வெறும் மேலால் முகப்பத்து வைப்போம் என்றிருந்தால் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காரணம் குர்ஆனில் உள்ள 6666 ஆயத்துகளும் அவர்களுடைய சங்கையான நாவினால் வெளியில வந்ததுதான். உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நாங்க வாசிச்ச இந்த சஹீஹுல் புகாரி இது மிகவும் சிறப்பானது, மிகவும் மேன்மையானது. நமது முன்னோர்கள் இதை எங்களுக்கு வழிகாட்டியாக 77 வருஷமாக மாதம் மாதமாக இதை வாசிக்கிறதுக்கு எங்கட ஊர்லேயே 2-3 இடத்துல அமைத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தரீக்கத்தினுடைய மஷாயிகுமார்களால் ஒவ்வொரு தரீக்கத்திலும் இந்த சஹீஹுல் புகாரி வாசிக்கப்படுவதற்கு அனுமதி இஜாசா எடுத்து மிகவும் பக்குவமாக அதபொழுக்கத்தோடு வாசிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏன் இது ஃபர்லான ஒரு விஷயமா? என்ன காரணம் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்துவிடக் கூடாது. எனவே தான் ரபியுனில் அவ்வல் மாதத்திலே இதனை உருவாக்குகிறோம். அவர்களை மறக்க கூடாது. அவர்களை மறந்தால் அல்லாஹுவை மறந்ததுதான், அவர்களை பின்பற்றினால் அல்லாஹுவை பின்பற்றியதுதான், அவர்களை ஞாபகப்படுத்தினால் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தியதுதான். எனவே இந்த சஹீஹுல் புகாரி மிகவும் சிறப்பானது, பரக்கத்து பெற்றது. இவ்வளவு தண்ணி போத்தலும் வச்சிருக்கிறோம், அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அது பரக்கத்திற்குரியது. தண்ணீர ஓதி குடிக்கிறது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டது, கையில ஓதி ஊதி முகத்துல தடாவி கொள்வது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டது. போன்ல எப்படி SMS இன்னொரு போனுக்கு கண்ணுக்கு தெரிவடாம போகுதோ அதே போல நாங்க ஓதி தண்ணீர ஊதினம் என்றால் அந்த ஓதலுடைய பரக்கத், வஹியுடைய பரக்கத், குர்ஆனுடைய பரக்கத், ஹதீதுடைய பரக்கத் அந்த தண்ணிக்கு போகிறது. சஹாபாக்களுடைய காலத்துல இருந்து இது நடந்து வந்த ஒரு விஷயம். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிப்பது மட்டுமல்ல, பின்பற்றுவது மட்டுமல்ல, நமது உயிரை விட மஹப்பத்து வைப்பது நமக்கு வாஜிப். எனவே ஒரு தடவை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி அஸ்மாஉ மின்க ஹதீதன் கதீரன் அன்சாஹு. யா ரசூலல்லாஹ், நான் உங்ககிட்ட அதிகமான ஹதீதுகளை கேட்கிறேன், என்ன காதால கேட்கிறேன், ஆனா உடனே அது எனக்கு மறந்துடுது யா ரசூலல்லாஹ், அதை எனக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலாம இருக்குது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்னவர்களிடத்திலே சொன்னார்கள், யா அபா ஹுரைரா உங்களோட கை இருக்கக்கூடிய இந்த போர்வை, உங்களோட கை இருக்கக்கூடிய இந்த தலப்பாவை நீங்க ரெண்டு கையாலையும் எடுத்து விரிங்க, விரிச்சு என்ற முன்னுக்கு வைங்க என்று சொன்னார்கள். இது புகாரி ஷரீஃப்ல இன்றைக்கு நாங்க கடைசியாக வாசிச்ச ஹதீது, இது யாரும் ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு ஹதீத், புகாரி ஷரீஃப்ல வந்த ஹதீத். எனவே உங்களோட கையில் இருக்கிற தலப்பாவ இந்த போர்வைய விரிச்சு புடிங்க என்று சொன்னாங்க. விரிச்சு புடிச்ச உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட கையால ரெண்டு கையாலையும் இப்படி கொஞ்சம் காத்த எடுத்து அந்த தலப்பால படுத மாதிரி இப்படி தெளிச்சாங்க.
அதுல ஒண்ணுமே கிடையாது, கைக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. என்ன செஞ்சாங்க தெரியுமா?